வாழ்க வளமுடன். அன்பர்களே, மீண்டும் அன்பர்கள் அனைவரையும் வரவேற்று ஒரு சிறிய சிந்தனைக்குள்ள செல்வோம். சென்ற வகுப்புல வந்து அந்த எண்ணங்களை பற்றி தான் நம்ம அதிகமான ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு எண்ணங்களை பற்றி சொன்னோம். கடைசியில் நான் குறிப்பிட்டேன், அதாவது நிறைய நிறைய தத்துவ ஞானிகள் அனைவருமே, அதுவும் குறிப்பாக தியானம் ஆன்மீக அமைப்பை சார்ந்த ஞானிகள் குருமார்கள் எல்லாருமே எண்ணங்களை பற்றி தான் அதிகமா சொல்றாங்க. அதுல வந்து மகரிஷி அருள் தந்தை அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக குருமார்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எண்ணங்களை வேண்டாத எண்ணங்கள் உள்ள வர வேண்டாம், தியானம் செய்யுங்கள், வேண்டாத எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள் சொல்றாங்க. ஆனா அருள் தந்தை அவர்கள் தான் அவர்கள் வந்து மிக அற்புதமாக, அதாவது பொதுவாக நீங்க நம்ம பதஞ்சலி யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகம் என்று சொல்றாங்க, அது அந்த இயமம் நியமம் அதுதான் முதல்ல கொண்டு வர்றாங்க. அது இல்லாத பொழுது அங்கு பிரத்யேகாரா தாரணா என்பது வருவது கடினம். அப்போ இயமம் நியமம் இல்லாம, ஆனா மகரிஷி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆக்சுவலா நமக்கு இயம நியமம் முதல்ல கொடுக்கறது இல்லை, உடற்பயிற்சி கொடுத்துட்டு நேரடியாக தியானத்துக்கு வர்றாங்க. தியானத்துக்கு வந்துட்டு அதற்கப்புறம் வந்து இயம நியமம், அதான் அகத்தாய்வு என்று கொண்டு வர்றாங்க. ஏன்னா அது சில காலங்கள் எடுக்கும், எல்லா பயிற்சி கொடுத்தாங்கன்னா ஏற்புத்திறன் வராது. அதனாலதான் மன வேகத்தை குறைத்து வைத்து கொண்டு, மன வேகத்தை குறைக்க வைத்து தவத்தால என்ன பண்றாங்கன்னா, மன வேகத்தை அந்த பீட்டாலிருந்து அல்பா கொண்டு வந்துட்டு அதன் மூலமாக அகத்தாய்வு பயிற்சி இயமம் நியமத்தை கொடுத்து அப்புறம் தவம் என்றுதான் கொண்டு வர்றாங்க. இங்க எல்லாருமே வந்து பொதுவாகவே இந்த அகம் ஆய்வு இல்லாத ஒரு நிலையில நம்ம தவம் இயற்றக்கூடிய பொழுதுதான் இங்க மனம் என்பது சரியாக சொன்னோம்னா அது ஒரு விழிப்பு நிலைக்கு வராத நிலை, அதாவது தச்சோதனை இல்லை என்பதாலே விழிப்பு நிலைக்கு வராத ஒன்று. அதனால மனம் வந்து ஒரு பிளவுபட்ட நிலைன்னு சொல்லலாம், அல்லது வீக் மைண்ட், வீக் மைண்ட் எப்படின்னு சொல்லலாம், ஒரு மனம் வந்து ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம், எனக்கு தமிழ் வார்த்தை முடியல. அப்போ அன்பர்களே, நம்ம வந்து ஒரு மகரிஷி கொடுத்த அந்த நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, எண்ணம் ஆராய்தல், எண்ணத்துலதான் ஆசை என்பது வருகிறது, ஆசை தடைபட சினம் என்பது வருகிறது, சினமும் அடுத்து கவலை என்பது வருகிறது. இதுல கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நான்யார் தத்துவம் கொடுக்குறாங்க. இது அனைத்துமே முறையாக பயின்று வரும் பொழுதுதான் அந்த பிளவுபடாத மனம் என்று சொல்லலாம், சவுண்ட் மைண்ட், பலமான மனம், பலமான மனம் என்று சொல்லலாம். அந்த நிலை வருவதற்கு காரணம் மகரிஷ் கொடுத்த அந்த அகத்தாய் பயிற்சிகள், அந்த மனவளக்கலை முதல் பாகம் இருக்கும், அதுலதான் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட், அதாவது எது அந்த மனதிற்கு தேவை என்பதுதான் அதுல கொடுத்துருக்கிறாங்க, அகத்தாய்வு பயிற்சிகளாக கொடுத்துருக்கிறாங்க. அதை நான் குறிப்பிட்டு சொன்னேன், அதன் மூலமாகத்தான் நம்ம குணநல பேரு என்பது வருங்க. இப்ப இதுல வந்து சில விஷயங்கள், அதாவது நம்ம புத்தகங்களா படிச்சா கூட மகரிஷி வந்து அவங்க எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நான் கூட குறிப்பிட்டு சொன்னேன், ஆண்கள் வந்து சிறந்தவத்துல டெய்லி படிக்கணும், பெண்கள் வந்து கவலை ஒழித்துல தினம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இதுல வந்து நம்ம சில விஷயங்களை நம்ம மனம் என்பது புரிந்து கொண்டால்தான் இதை செய்ய முடியுங்க. இல்லை அப்படின்னு சொன்னா தவம் செய்யறவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான், தவம் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சார் எனக்கு மனசு நிற்க மாட்டேங்குது, வேண்டாம், முதலே குறிப்பிட்டது போல சென்ற வகுப்புல நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படிங்கிற, அதுதான் சொன்னாங்க. நான் நம்ம இயற்கையில வந்து இந்த இயற்கையினுடைய முழுமையை புனர்ந்து, அந்த மகரிஷி அவங்க கவலை விதத்தில் சொல்லுவாங்க இயற்கையின் ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயற்கையின் ஒழுங்கமைப்பு புரியாத வர நம்முடைய தவம் நிகழ்வது என்பது கடினமாக இருக்குங்க. அதாவது நம்ம ஞானாசிரியர் ஞான ரிஷி அவங்க சொல்லுவாங்க, அந்த தவம் என்பது இயல்பாக இருக்கணும், அது நிகழ்வதாக இருக்கணும், நிகழ்வதல்ல தவம் என்பது, நிகழ்வதல்ல தவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, மனம் என்பதை நம்ம புரிந்து கொண்டு அதை, ஏன்னா இங்க வந்து மனம் என்பது மிகப்பெரிய ஒரு ரகசியம், அது ஒரு புதையல்னு சொல்லலாம், ரகசியம் சொல்லலாம், வீக்குன்னு சொல்லலாம், ஸ்ட்ராங்னு சொல்லலாம், அது ஒரு ஒரு நிலையில அது செயல்பட்டு கொண்டே இருக்கு. ஆனால் அந்த மனதை நம்ம சரியா புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அது ஒரு சூப்பர் மைண்டாக மாறக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். அதே போல பல அன்பர்கள், மேல்நிலை மனம்னா என்ன, நடுமனம்னா என்ன, அடிமனம்னா என்ன, இதுல வந்து ஒரு குழப்பம் இருக்கும் எல்லாருக்குமே. என்கிட்ட இருக்குது என்ன, நிறைய அன்பர்கள் கேட்பாங்க, இது நடுமனமா அடிமனமா இது அப்படின்னு. இது ஆக்சுவலா சொல்லியிருக்கிறாங்க சில விஞ்ஞான பூர்வமா உள்ளவங்க,
ஈவன் ஆராய்ச்சியாளர்கள் கூட அந்த அடிமனசு வந்து எழக்கூடிய பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக ஆரம்ப சாதகர்கள் எல்லாருமே வந்து அடிமனசுக்கு போவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால அந்த அடிமனம் மேல்மனம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணாம நம்ம மனம் தூய்மை அடைகிறதா, ஒரு நிலையிலையும் தூய்மை அடைகிறதா என்பதை பார்த்து நம்ம செல்ல வேண்டும். அந்த நிலையில் நம்ம மனசை கொண்டு சென்றோம் என்று சொன்னால், அதாவது வித்தவுட் கன்ஃபியூசன், அதாவது நம்மளுடைய மைண்டை நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம செல்ல வேண்டும். அதனாலதான் பொதுவாக நான் ஒரு குறிப்பு அடிக்கடி சொல்லுவது உண்டு. குருமார்கள் சொல்றதை வந்து, அதான் நான் நம்மளுடைய அருள்தந்தவர்கள் அதுதான் சொல்றாங்க. அதாவது ஒரு கருத்து என்பதே உங்களுடைய கருத்தாக மாற்ற வேண்டுமே ஒழிய பிறருடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாதுங்க. அதனாலதான் அந்த ஒரு நிலையில தான் மகரிஷி அவர்கள் இஸ் இன் ஹையஸ்ட் பிளேஸ். அவங்க என்ன சொல்றாங்க, சுயமா சிந்தித்தே நீலி தெளிவா அப்படிங்கிறாங்க. அதாவது நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, சுயமாக நீ சிந்தித்தே நீ தெரிய வேண்டும் அப்படிங்கிறாங்க. இங்க கருத்துக்கள் வந்து திணிக்கப்படுதுங்க. பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஆன்மீக குருமார்களும் இவன் மனசை பற்றி கூட பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்படி கருத்துக்களை சொல்லும் பொழுது அந்த கருத்து தான் சரி என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னான்னு கேட்டீங்க, பிறர் சொல்லக்கூடிய கருத்து வந்து நமக்கு ஏற்புடையதாக அமையாது. அப்ப அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் என்பது மனசுக்கே வந்துருங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றது சரியா இருக்குமா, இவர் சொல்றது சரியா இருக்குமா அப்படிங்கறது ஒரு நிலை வரும். பட் மகரிஷி சொல்லக்கூடியது பிரகாரம் நாம வந்து சுயமாக சிந்தித்து, உங்களுடைய மனசை யாரு சொல்ல முடியும், உங்களுடைய மனதை உங்களுடைய மனம் தான் சொல்ல முடியும். அப்ப அந்த மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்து எடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதான் மகரிஷி எண்ணத்தை எண்ணி எண்ணி எண்ணத்தால் இருப்பின் இருப்பிடம் கண்டு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்க இந்த பிரபஞ்சத்துல இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் அனைத்தும் எண்ணத்தின் நாடகமே அப்படிங்கிறாங்க மகரிஷி. இங்க எல்லாமே எண்ணம் தானே, எல்லாம் அந்த டிராமா நடத்திக்கிட்டே இருக்கு. இன்பம் துன்பம் வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு அனைத்தும் எண்ணத்தின் நாடமே. எண்ணம் இல்லையெனில் எதுவும் இல்லை, எண்ணத்திற்கு அப்பாலும் ஏதும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா எண்ணம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எவ்ரி திங் ஓவர், இட்ஸ் கம்ப்ளீட் ஜீரோ ஆயிரும் அப்படிங்கிறது. அப்போ அதை புரிந்து கொண்டு நம்ம வந்து இந்த எண்ணத்தை என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணத்தை நம்மளே ஆராய்ச்சி செய்யணுங்க. ஏதோ படித்தோம் அதை ஏற்றுக்கொண்டு அதன் பலகாரம் போவோம் அப்படின்னு சொன்னா நிச்சயம் முடியாது. அதனால ஏன் வந்து இப்போ சென்ற முறை அதுக்கு முன்னே கேட்டாங்க, ஐயா தவத்தால சாதிக்கும், தவத்தால சாதிக்க முடியாது, ஏமோ நியமம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால தவத்திலே உட்கார முடியாது. அப்ப ரெண்டு நேரம் மூணு நேரம் தவசியம் சார், தவத்துல உட்காந்து நல்லா வருது, தவத்துல ரொம்ப உட்காந்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு தவம் உட்காரணும் ஆசை இருக்குது, தவத்தை விட்டுறக்கூடாது, இப்படி எல்லாம் நம்மளுடைய மனம் வந்து ஒரு தவறான கணிப்பில் சென்று கொண்டே இருக்கும். அப்போ அந்த எண்ணம் அந்த மனம் என்பதை வந்து சரியாக எண்ணத்தால் நாம மாற்றி அமைத்து மாற்றி அமைக்குங்கிறத விட அதை புரிந்து கொண்டு வாழ்வது என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த வகையில தான் நான் சொல்றேன், நான் முதல்ல அந்த கருத்துக்கள் குருமார்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை வந்து அப்படி ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எந்த குருமார்கள் கொடுத்தாலும் அதை புரிந்து அது எப்படி போகுது என்ன செய்கிறது அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். என்ன மகரிஷி கொடுத்திருக்கிற அந்த எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமித்தல், எண்ணம் ஆராய்தல் சரியாக செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க ஆசையும் வராது, சினமும் வராது, கவலையும் வராது. எண்ணத்தை அந்த எண்ணம் முழுமையாக ஆராய்ச்சி செய்யாத நிலையில் மட்டுமே அங்கு ஆசையும் வருகிறது, சினையும் வரும். ஆசை வந்துருச்சுன்னு சொன்னா அங்கு ஆசை தடைபட சினம் என்பது வருங்க. அதனால மகரிஷி வந்து ஆசையில ஒரு புல்ஸ்டாப் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆசை நிறைவேற்றி கொள்ள முடியுமா அப்படிங்கிற சீரமைத்தல் ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அப்போ நிறைவேறாத ஆசைகளை நம்ம வைத்துக் கொண்டோம் அப்படின்னு சொன்னா மனம் வந்து பிளவுபட்ட மனமாக இருந்து கொண்டே இருக்கும். இப்படி நான் அதான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த அகத்தாய்வு முதல் நிலையை தான் பேசுங்க. அதுல எல்லாமே நான் வந்து பொதுவாக நான் அந்த அகத்தாய் வகுப்புகள் எடுக்கும் பொழுது கூட நான் ரொம்ப விருப்பப்பட்டு எடுக்கக்கூடியது அந்த அகத்தாய் ஒன்று ரெண்டு தான், மூணு நாலு கூட வேண்டான்றோம் நான். ஏன்னா அந்த இடத்துல அடித்தளம் எந்த அளவுக்கு நம்ம அமைத்து கொடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் மனவளக்கலையில வந்து தவம் என்பது ஏற்ற முடியுங்க. தவம் அமையும், இல்லைன்னா தவம் அமையாது. நல்லா வருதுமாங்க, அங்க ஒரு இயக்கத்தை கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு இயக்கம் இருந்து கொண்டேதான் இருக்குங்க. ஆனா மன அந்த இயக்கத்திலிருந்து நல்லா செஞ்சு பழக்கத்துல நிறுத்தி பழகிட்டு திருப்பி கொஞ்சம் வெளியே போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மனம் என்பது மீண்டும் அந்த புற நிகழ்வுகளை அசி போட ஆரம்பிச்சிடும். மனம் அதை வந்து திருப்பி பீட்டா வைப்ல இருந்துச்சுன்னு சொன்னா திருப்பி அல்பா இருந்துச்சுன்னா கூட திருப்பி பீட்டா வைப்புக்கு போக ஆரம்பிச்சிடும். இதுதான் நிகழ்கிறது நண்பர்களே. அதனால வந்து தயவு செய்து அந்த மகரிஷா தான் சொல்லுவாங்க, தினசரி தற்சோதனை செய்யுங்கள் அப்படிமா. அதை வைத்து நம்ம சில குறிப்புகளை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதாவது
முதலே சொன்ன எந்த கருத்துவாக இருந்தாலும் அதை நல்லா பதிய வைத்துக் கொள்ளுங்க. வேதாத்திரி மகரிஷியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஒரு ரிஷிமார்கள் சொல்லியிருந்தாலும் சரி, அதை உள்வாங்குங்க, அதை ஆராய்ச்சி செய்யுங்க. ஆராய்ச்சி செய்து அந்த கருத்துக்கள் உங்களோடு ஒத்து வருதான்னு பாருங்க. நீங்க ஒத்து வரவில்லை எனில் நீங்க கேட்கலாம், குருமார்கள்கிட்ட கேள்வி கேட்கணும். அதனாலதான் குருமார்கள் வந்து நீங்க கேள்வி கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா சொன்னதை நாங்களாம் பிளைண்ட், நானும் ரொம்ப பிளைண்டா தான் இருந்திருக்கிறேன். சொன்னதை அப்படியே வாங்கிக்கிடுவேன் நான். அது ஒரு வகை நம்மளை மேம்படுத்துது. ஆனா அந்த சிந்தனைங்கிறது வரும் பொழுதுதான் அந்த கருத்து வந்து என்னுடைய கருத்தாக மாறுகிறது அப்படிங்கிறது உண்மை. அதனால வந்து கருத்துக்களை நீங்க, அடுத்தது பிளவுபட்ட மனமாக இருக்கக்கூடாது. இந்த மனம் என்பது நீங்க இப்ப எப்படி பிளவுபடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மனதாக இருப்பதில்லை. இப்ப நீங்க ஒரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நீங்க பழகுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, பொண்ணுக்கு ஒரு வரன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது நீங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம்னு வெளிமனம் சொல்லும். ஆனா அகமனம் என்ன சொல்லும்னு சொன்னா, மனசுக்குள்ள தோணும் அந்த மாப்பிள்ள வந்து எப்படி இருப்பாரு, நம்ம பொண்ணுக்கு கிடைச்ச மாப்பிள்ள மாதிரி இருப்பாரா அப்படின்னு ஒண்ணு. சரி, சப்போஸ் நம்மளுக்கு பார்த்த நம்ம பொண்ணுக்கு கிடைச்ச மாப்பிள்ளைய விட அந்த மாப்பிள்ள அழகா இருக்காரு, வசதியா இருக்குன்னு சொன்னா நம்மளுடைய மனம் என்ன சொல்லும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த மனம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்தில் அந்த மனம் வந்து டிவைட் ஆகுதுங்க, பிளவு பிழந்து படுகிறது. இது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பொறாமை, போட்டி என்ற உணர்வுகள். இது அதனாலதான் நோ கம்பாரிசன். அடிக்கடி நம்மளுடைய ஞானரிஷி அவங்க அந்த அகத்தாய்வு பயிற்சி, எக்ஸலன்ட் பயிற்சிகள் நமக்கு கொடுத்தாங்க. அந்த பிரம்மஞானத்துக்கு முன்னால வந்து அந்த அகத்தாய்வு பயிற்சிகள் கொடுத்தாங்க. அதுல சொல்லுவாங்க நோ கம்பாரிசன் அப்படின்பாங்க. அந்த அந்த மனசை உயர்த்தணுங்க நம்ம. அதை உயர்த்துதல் அதான் இந்த பிளவுபடாமல் பார்ப்பதற்கு ரொம்ப நம்ம அது சில நேரங்களில் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கு. அதனாலதான் பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பல கோணங்களில் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை என்பது மனசை பொறுத்து தான் இருக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து என்னுடைய நான் வெளியில ஒரு பெண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, ஏத்த வீட்டுல ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க வந்தாங்கன்னா நான் ரொம்ப அன்பா தான் பேசுவேன். வீட்டுல அவங்ககிட்ட சொல்லுவேன், வீட்டுல காய்கறி அங்க முன்னால அவங்க வந்து தோட்டத்துல வந்து நிப்பாங்க, நான் உடனே தோட்டத்துல அன்னைக்கு காய்கறி எது இருந்தா கூட அவங்களுக்கு கொடுப்பாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அவங்களுக்கு கொடுப்பாங்க. நான் சொன்னா நான் சொல்லுவேன் அந்த காய்கறியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவேன். நான் ரொம்ப அன்பா தான் பேசுவோம் அவங்க கிட்ட. ஆனா வீட்டில் உள்ள மனைவியிடம் அதே அன்பு செலுத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. பல காரணங்கள் இருக்கு, அது ஒரு காரணமாக இருந்துட்டு போட்டோம் இல்லை. ஆனால் நான் வீட்டுல ஒரு குணம் வச்சிருக்கிறேன், தெருவுக்கு செல்லும் பொழுது ஒரு குணம் வச்சிருப்பேன், ஆபீஸுக்கு போகும்போது அங்க ஒரு வேற குணம் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய கேரக்டர் ஒரு நிலையில இல்லாம மூன்று விதமாக மாறுது. வீட்டுல ஒரு கேரக்டர், ஸ்ட்ரீட்ல போகும்போது, பப்ளிக்ல போகும்போது ஒரு கேரக்டர், நான் ஆபீஸுக்கு போகும்போது என்னுடைய கேரக்டர். அப்ப மூணு விதமாக படிக்கும் பொழுது மனம் என்ன பண்ணுதுன்னா, அந்த இடத்துலயும் மனம் என்பது பிரிந்து நிற்கிறது. இஸ் அ நாட் அ கம்பைன்ட் ஒன், இஸ் அ நாட் அ சிங்கிள் ஒன், டிவைட் ஆகி நிற்கும். இதன் பிளவுபட்டு நிற்பது என்பது. அதனால நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், எந்த அன்பு நான் வெளியில உள்ள உங்ககிட்ட காட்டுறேனோ அதே அன்பு வீட்டுல. வீட்டுல வந்து நம்ம கண்டிஷன்ஸ், அதாவது சில பொறுப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் மாறுபடாது, தவறு கிடையாது. ஆனால் எந்த ஜீவனிடம் வெளியில ஒரு அன்பு காட்டுகிறோமோ அதே அன்பு அலுவலகத்திலையும் காட்ட வேண்டும், வீட்லையும் காட்ட வேண்டும், வெளியிலையும் காட்ட, ஒரு சமமாக இருக்க வேண்டும், சமநிலை என்பது இருக்க வேண்டும். இல்ல என்னுடைய மனைவிங்கிறதுனால சொல்லுவாங்க, நீங்க என்கிட்ட அன்பே காட்டுறது இல்லை அப்படிமா, அது அன்பு எதிர்பார்ப்பது தவறு. இது பாருங்க, என்கிட்ட பேசுறதை விட நீங்க ஆப்போசிட்ல நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொன்னாலும் தவறு தாங்க. ஏற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும், ஆனா உண்மை அதுதான். மனம் என்பது பிளவுபட்ட நிலையில் இருக்கக்கூடாது. நான் சில நேரம் உரிமை எடுப்போம், என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல உள்ள மனைவி கிட்ட காட்டாத இறக்கத்தை வெளியில காட்டுவோம், அதுவும் சரிதான். ஆனா அதுக்காக வீட்டுல உள்ளவங்க கிட்ட அன்பு காட்டுவது இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இந்த மனம் என்பது முழுமையாக இருக்குமாயின் அதுதான் கர்மயோகத்துக்கு ரொம்ப உகந்ததாக வரும். அப்போ இந்த மனதை வந்து சரியான நிலையில ஜட்ஜ் பண்ணி வைக்கணும். அதான் சொல்லுவோம் நம்ம, இப்ப என்னுடைய பேர குழந்தைகளும் நான் காட்டுகின்ற அன்பு, அவர்களை பார்க்கும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, அதே தெருவில் உள்ள குழந்தைகளிடம் காணும் பொழுது அதே மன மகிழ்வு ஏற்படுகிறதா அப்படிங்கறத பார்க்கணும். நீ பார்க்கணும். நீ இன்றுதான் நம்மளுடைய அன்பர் ஒருத்தர் சொன்னார், ராதாகிருஷ்ணியா வந்து ஞானரிஷி அவங்க வந்து நம்ம காந்தி ஆசிரமம், நேற்று நான் காந்தி ஆசிரமம் ஆனமலைக்கு போயிருந்தேன், அங்க போய்
கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம், நானும் துணைவியாரும் போயிட்டு. ரொம்ப நெகிழ்வா இருந்தது. அப்ப அந்த அன்பர் போன் பண்ணியிருந்தார். அப்ப அவர் ஒரு கருத்து சொன்னார், அங்க குழந்தைகள் வந்து நம்மளுடைய ஞான ரிஷி அங்க போயிருந்தாங்களாம், போயிட்டு அந்த குழந்தைங்க வந்து பிரார்த்தனை பாடல் பாடினாங்களாம், அப்படி பாடுவது கேட்டு ஞான ரிஷி அப்படி அவர் சொல்றாரு, நான் நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அழுதுதான் அப்படி பார்த்தது இல்லை அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு அழுதார் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த குழந்தைகளை பார்த்த உடனே அந்த நினைவுகள், அப்ப பாருங்க பிறகு அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் அந்த குழந்தைய பாடுறத பார்த்தோன்னா அவ்வளவு மகிழ்வு வருது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நெகிழ்வு என்பது எந்த குழந்தைகிட்டையும் காணும் பொழுதும் அந்த நெகிழ்வு வரணுங்க. அப்போ இந்த மாறுபடுமாயின் அங்க மனம் என்பது பிளவுபட்டு தான் நிற்குது. அதனாலதான் அருள் தந்தையர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி முறையில சொல்லுவாங்க, அந்த கடைசி வாழ்த்து அது அவங்களே தீர்மானிச்சாங்க, இதுதான் கடைசி வாழ்த்து அப்படின்னு பல காலங்களுக்கு முன்னாலே தீர்மானிச்சு ஆற்றிய உரை, அந்த கடைசி அணிவ புத்தாண்டு உரை. அதுல அவங்க சொல்லுவாங்க, என் துணைவியார் கேட்டாங்க குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அவங்க நமக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. உண்மைதான அது, நம்ம எல்லாருமே அவரு அப்புறம் அதான் அந்த மனம் மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுது. யாராக இருந்தாலும் அது என்னுடைய குழந்தை அப்படிங்கிறவங்களை ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அந்த மகிழ்ச்சி அவங்க உயர்ந்து நின்னாங்க எல்லா இடத்துலையும். பலமுறை அவங்கள பார்க்கும்போது பார்த்துருக்கலாம், அவங்க ஒரு எந்த தவநிலையில இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் அவங்க எப்படி அணுகுமுறையை பார்க்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க ரொம்ப நெகிழ்வாக இருக்கும் அந்த மகரிஷி அவங்களை சந்திக்கும் பொழுது. அன்பர்களே, அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மனதை வந்து பிளவுபடாமல் பார்க்க வேண்டும். அங்கு வித்தியாசம் என்பது இருக்கக்கூடாது. துன்பம் என்பது உலகத்துல எந்த உயிருக்கு ஏற்பட்டாலும் அது இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய ஒரு துன்பம். அதே போல அன்பு என்பது பிரபஞ்ச ஒட்டு மொத்தத்திற்கு நம்ம அன்பு செலுத்த வேண்டுமே ஒழிய, என்னுடைய துணைவியார் அல்லது என்னுடைய கணவன் என்னுடைய குழந்தை அப்படிங்கிறது பாகுபடுத்தி விட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய மனம் அங்கு பிளவுபட்டு நிற்கிறது அப்படின்னு அர்த்தங்க. அதனால நாம எந்த இடத்துலையும் ஒரு உண்மையாக இருத்தல் வேண்டும், எந்த இடத்துலையும் நாம ஒரு உண்மையாக இருத்தல் வேண்டும். ஒரு திருமணத்திற்கு செல்கிறோம், அப்ப அங்க வந்து அவங்க திருமணத்தை செல்லும் பொழுது இனிமேல்லாம் கூடுதல் கொடுத்துக்கலாம், ஆனா குறைவாக யாருக்கும் கொடுக்க கூடாது. ஏன்னா இப்போ உள்ள கால செலவுகள் அவ்வளவு இருக்குது. அதனால திருமணத்துக்கு போனோம்னு சொன்னா மினிமம் இவ்வளவு அமௌண்ட் நம்ம கண்டிப்பாக கொடுத்துடணும், அதுல வந்து குறைவாக யாருக்கும் நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா செலவு இருக்கு அவங்களுக்கு, அதுல சிலர் வாய்ப்பு பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு பெரிய இதா தோணாது. இப்ப நம்ம இதுல இப்ப ஆழியார் அரங்காவலர் ஒருத்தர் திருமணம் பண்ணாரு, யாருமே கிஃப்ட் கொடுக்கல. அதே போல இன்னொரு பெரிய திருமணம் நடந்தது, அதை விட ஒரு மிகப்பெரிய திருமணம் கோயம்புத்தூர்ல நடந்ததுங்க. அது அந்த திருமணத்துக்கு நாங்க போகும்போது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, மேடையில ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த இடத்துல ஒண்ணும் பிரச்சனையே இல்லை. அப்ப சாதாரண இடங்கள்ல சில திருமணங்கள்ல வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கும் பொழுது மனம் வந்து அங்க பாகுபடுத்தி பாகக்கூடாது. இவங்க வயசு வசதியானவங்க அதனால இவ்வளவு கொடுப்போம், அல்லது எனக்கு இவ்வளவு கொடுத்தாங்க அதனால அவ்வளவு நான் கொடுப்பேன், இல்ல இவங்க குறைவா கொடுத்தாங்க அதனால கொடுப்பேன் அப்படின்ட்டு வந்துச்சுன்னு சொன்னா இதெல்லாம் யுக்திகளுங்க. மனம் வந்து இந்த இடத்துலதான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்முடைய மனசு வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பாக்கணுங்க. அப்போ இயல்பாக இருக்க வேண்டும், என்னடா இன்னைக்கு இருக்குதா நான் தாராளமா கொடுக்குறேன், இல்ல கம்மியா கொடுக்குறேன் தப்பு கிடையாது, ஆனா அவர்களையும் இவர்களையும் கம்பேர் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மனம் என்பது பிளவுபட்டு நிற்குங்க. அப்ப அந்த இடத்துல நாம வந்து மனசை வந்து ஆராய்ச்சி செய்யணும், அதுதான் மன ஆராய்ச்சி என்று சொல்லுதுங்க, அதான் விழிப்பு நிலை ஆராய்ச்சி என்று சொல்லுகிறாங்க. அடுத்தது வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்தோம்னா மனம் வந்து எப்பொழுதுமே இன்பத்தை நாடியே இருக்கும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் நம்மளுக்கு இந்த ஐந்தில் அளவு முறை கொடுக்குறாங்க பாருங்க, மிக அது வந்து நம்ம சாதாரணமா தெரியுதுங்க, அது வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு நிலை. உணவு, உழைப்பு, உறக்கம், ஆன்மன் நட்பு, எண்ணம், இதுல அளவு முறை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு இன்பமாக இருந்தாலும் அடுத்த நிகழ்வு எதிர் நிகழ்வு துன்பம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம இந்த
நம்ம பொதுவாக இதுல பேசியிருப்போம், நம்ம இதுல ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கு. நான் சொல்ல வர்றேன், ஒரு நம்ம நம்ம புலன் அல்லது மனம் அனுபவிக்கும் பொழுது ஒரு இன்பம் என்பது இருக்குது. ஆனா நீங்க நம்ம நல்லா சிந்தனை செய்து பாருங்க, ஒரு எந்த ஒரு இன்பத்தை அனுபவித்தாலும் அதை நினைத்து மனம் மீண்டும் அசை போட ஆரம்பிக்குது. அப்படி அசை போட்டு விட்டால் அது என்ன சொல்லும் அப்படின்னா, மீண்டும் அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு இந்த உடலை தயார்படுத்தும் அல்லது சூழ்நிலையை ஏற்படுத்தும். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம் என்பது கடந்த காலத்தை நினைத்து மீண்டும் கடந்த கால நிகழ்வுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது சில துன்பங்களை சந்தித்தே ஆக வேண்டியது வரும். நல்ல இது கொஞ்சம் நல்ல ஒரு யுக்தி, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நாம ஒரு ஆற்றையே பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு மலையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மகிழ்வு, அது ஒரு நிகழ்வு, மகிழ்வு அதோடு நின்றுக்கணும். மீண்டும் அதை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, அதே நிகழ்வை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம மனசு அசை போட்டது என்று சொன்னால் அது துன்பமும் வரும், சிக்கலும் வரும். இதுதான் நம்ம நிறைய அன்பர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இது மனிதர்களுடைய வாழ்க்கையில. அப்போ அந்த மனதை வந்து அதுதான் என்ஜாய் அட் ப்ரெசன்ட், அவ்வளவுதான். பாசிட்டிவ்ஸை கொண்டு வந்து அதை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு சிக்கலையும் கொடுக்கும், துன்பத்தையும் கொடுக்கும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம தெரியாது. இப்ப வேற ஒண்ணுமே இல்லை, பேர குழந்தைகளோட விளையாடுறோம், அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன தோணு சொன்னா, போன வாரம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தோமே இப்ப முடியலையே அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மனம் என்பது பிளவுபட்டு நிற்கிறது, வீக்காய் போகுது அப்படின்னு அர்த்தம். அதனால தவத்துல உட்காந்து என்ன வருது, பேர ஞாபகம் வருது, ஏன் போன வாரம் அங்க இருந்தா இந்த வாரம் இல்லையே, அவன் அங்க ஊர்ல எல்லாம் இருக்கிறான், அப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா மனசுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. நண்பர்களே, அதே நிலைதான், ஏன் தவம் வரமாட்டேங்குது, ஏன் தவத்துல ஆழ்ந்து போக முடியல. இந்த மாதிரி நம்மளை அறியாமல் நம்மளுடைய மனதை ஆட்கொண்டிருக்கும் சிற்சில விஷயங்கள், அவை எல்லாமே ஒரு அலைகளாக அலைகளாக உள்ளே புகுந்து நம்மளை தவத்தை செய்ய விடாம நன்றாக பார்த்து கொண்டே இருக்கும். அதனாலதான் புதிய அன்பர் புதிய அன்பர்கள் மட்டுமல்ல, நாமளும் அப்படித்தான், நமக்கும் அதே போலத்தான். அதனாலதான் இன்னைக்கு ஒரு ஒரு சில அன்பர் பேசுறாங்க, சார் எனக்கு சும்மா இருத்தல்ங்கிறது ஒரு நிமிஷம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, வர்றது ரொம்ப கடினங்க. அது குறிப்பாக மற்ற நேர தவங்களே, இப்ப காலை நேர தவம் வந்து வருங்க, ஏன்னா காலை நேரம் வந்து அந்த மனம் என்பது அடங்கி அந்த ஆன்மாவில் அடங்கி நின்றுட்டு எழக்கூடிய நேரம். அதனால இந்த ஏர்லி மார்னிங் மெடிடேஷன்ஸ்ல வந்து நின்றுடும் மனசு. அதனாலதான் அந்த தவத்தை நம்ம நல்லா பயன்படுத்திட்டு இருக்கிறோம், 5:30 ஃபைவ் 5:30 மெடிடேஷன். ஆனா மற்ற நேர தவங்கள்ல வந்து என்ன விழுந்து கொள்ளும், எழுந்து கொண்டுருச்சுன்னு சொன்னா அது ஒன்னு ஒன்னாக எடுத்து வெளியே பிளவுபட்டு இருக்கிறதுனால ஒன்னு ஒன்னா எடுத்து கொடுத்து கொண்டே இருக்குமே ஒழிய அது ஒருமைப்பட்டு நிற்காது. அதாவது ஒருமையான மனம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருமைப்பட்டது நிற்காதுங்க. அப்போ நாம ஒன்று புரிந்து கொள்கிறோம், நம்முடைய மனம் எப்பொழுதும் இன்பத்தை நாடிக்கொண்டே இருக்கிறது, கடந்த கால இன்பத்தை நாடி துன்பத்தை விரும்பாதுங்க, துன்பத்தை மீண்டும் அதே போல விரும்பணும் நாட வேண்டும் என்று விரும்பாது, ஆனால் இன்பத்தை நாட வேண்டும் என்று விரும்பும். இப்ப உடலுக்கே ஒரு இன்பம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்று மீண்டும் துடிக்கும் பொழுதுதானே சிக்கல் வருது. மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய குடும்பங்கள் கெட்டு போறதுக்கு அதுதான காரணமாக அமைந்து விடுகிறது. அதனாலதான் இன்பம் என்பதை இருக்குது, ஏன்னா இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனால் இன்பத்திற்கு எதிர்மறை துன்பம் என்பதை உணர வேண்டும். ஆனா இதை உணர்வதற்கு ஒரு காலகட்டம் எடுக்கும், அனுபவங்கள் வேணுங்க, இல்லைன்னு சொன்னா அது முடியாது. ஏன்னா நீங்க ஒரு பையன்கிட்ட போய் நீ அடிக்கடி சினிமாவுக்கு போகாதடா அப்படின்னு சொன்னா புரியாது, நீ போய் கட் அவுட்டுக்கு பால் ஊத்தாதடா அப்படின்னு சொன்னா புரியாது அந்த பையனுக்கு. அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் எடுக்கும், திருமணமாகி ஒரு நாள் கஷ்டப்படும் போது ஏதாவது ஒன்று வரும்பொழுதுதான் அடடா அன்னைக்கு கொண்டு போய் 500 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு பால் ஊத்தணும், இன்னைக்கு வீட்டுல மருந்துக்கு காசு இல்லையா அப்படின்னு நினைக்கும் ஒரு அனுபவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பந்தான் தவறு என்று புரியும். சொல்லால் புரிவது ரொம்ப கடினங்க, சொல்லால் புரிவது என்பது கடினம், அப்ப அனுபவத்தால வருதுங்க. அதனாலதான் ஒரு ஆன்மீகத்துல ஏன் 60 வயசுக்கு மேல வர்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து உடல் ஒத்துழைப்பு கொடுப்பது இல்லை, எதுக்கு, புலன் இன்பங்களுக்கு. அப்ப புலன் இன்பங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத பொழுது துன்பம் வருது, மனசுக்கு துன்பம் வருது, உடலுக்கும் துன்பம் வருது. அப்பந்தான் மனிதன் வந்து ஆன்மீகத்தை நாடுகிறான், ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே புத்தர் இல்லை, புத்தர் வந்து இளமையில சிந்திக்க ஆரம்பிச்சார், ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சார் எதுக்கு துன்பம் வருதுன்னு சொல்லி. ஆனா நாம வந்து பிற துன்பத்தை பார்க்கல, நம்மளுடைய துன்பம் வரும் பொழுது நாம வந்து
ஆன்மீகத்தை நாடுகிறோம் அப்படிங்கிறத. அப்ப இவ்வளவு வயதுக்கு அப்புறமும் நம்ம அதே எண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என் பிள்ளைங்க என் குடும்பம் இப்படி எல்லாம் நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா மீண்டும் நம்ம நமக்கு அது சிக்கல்களை உருவாக்கும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த இடத்துல இன்பம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ டி நீடட் ஒன்றுங்கிறது, நமக்கு தேவையான ஒன்றே கிடையாது. நம்ம உடல் தேவைகளை முடிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஓர் உணர்வு தான் அந்த இன்பம் என்பது. அதனால இன்பத்தை நாடுவோம். இப்ப ஒரு சினிமாவுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா சினிமாவுக்கு செல்வது தவறு கிடையாது, அதுல ஒரு இன்பம் இருக்கத்தான் செய்யும், மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் அதுவே மீண்டும் வர வேண்டும் என்று மனம் இயங்குகிறது பார்த்தீங்களா, அங்குதான் தவறு என்பது நினைக்கிறது. அதனால இயல்பு வாழ்க்கையா கொண்டு போயிடும். அப்ப சினிமாவுக்கு போக வேண்டாம் சார், போங்க, மாசத்துக்கு ஒரு நாள் போங்க, ஹோட்டலுக்கு போகக்கூடாது சார், ஏதாவது ஒரு நாள் நீங்க போங்க, நல்லா இது பண்ணுங்க, என்ஜாய் வெயிட், பட் அதையே பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. மனம் என்பது அதை எண்ணிக்கொண்டோ மீண்டும் அதை நிலையை போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கம்பி கொண்டு இருப்பது தான் தவறு என்பது. அதை ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம். நம்ம நிறைய பேர் அந்த இன்பங்களை தான், எனக்கு இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு வந்து பாத்திரம் வாங்கணும், அப்படி பாத்திரம் வாங்குவேன், பாத்திரத்தை வாங்கி வீட்டுல குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னு சொன்னா அதுல ஒரு இன்பம் இருக்கும். சேலையை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது மடிக்க வேண்டும் கட்டாயம், கால் வந்துச்சு மாத்திக்கிட்டே இருப்பாங்க, ஃபேன்சிம்பாங்க, நாங்க வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை காரை மாத்திருந்தோம் அப்படிமா, இப்படி எல்லாம் சிலதெல்லாம் செய்து கொண்டே இருப்பாங்க வாழ்க்கையில. இதெல்லாம் வந்து இருக்கும்போது செஞ்சுக்கிட்டோம்னு பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவையில்லாத ஒண்ண மனம் என்பது விரும்பி பழைய இன்பத்தை, அதாவது ஒரு இன்பம் அதுல எல்லாம் ஒரு இன்பம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க செய்யும் பொழுது பல சிக்கல்களை தோற்றுவிக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மனம் என்பது மீண்டும் குறித்துக் கொள்வோம், மனம் என்பது ஒரு இன்பத்தை நாடிக்கொண்டே இருக்குங்க. அந்த இன்பம் வந்து நம்ம அப்படி நாடிக்கொண்டே இருக்கும் பொழுது அது சிக்கல்களை உருவாக்கும். பொதுவாக என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொறாமையை உருவாக்கும், அல்லது சினத்தை உருவாக்கும், கவலையை உருவாக்கும். அப்படி ஒரு இன்பத்தை நாடுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கிடைக்காத பொருள். இப்ப வந்து நம்ம பொதுவாக வச்சுக்கிறோம், ஒரு நாள் கார்ல போயிட்டு வர்றோம், அப்ப நமக்கு என்ன தோணுதுங்க, அது பக்கத்து வீட்டுல காரு அப்படின்னு பக்கத்து வீட்டு கார்ல போயிட்டு வந்தோம்னு சொன்னா அப்ப அடுத்து என்ன தோணுன்னு கேட்டீங்கன்னா, அடடா நமக்கு இப்படி ஒரு கார் இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காரை பார்க்கும் பொழுது மறைமுகமாக நமக்கு ஒரு பொறாமை வரலாம், அல்லது கவலை வரும். அது மறைமுகமாக ஒரு சினத்தை உருவாக்கும், யார் மேல, அவங்க மேல. ஏன்னா நமக்கு இல்லாத பொருள் அவங்க வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா, இது மறைமுகமான. அப்ப என்ன கேட்டீங்கன்னா இதுதான் இந்த மாதிரி ஒரு இது இருந்து கொண்டே இருக்குங்க. அப்போ இன்பம் என்பதை மீண்டும் குறித்துக் கொள்வோம், இன்பம் என்பது இயல்பாக நடைபெறும், அதை விட்டுட்டு மனம் என்பது விலகி நின்று வாழத் தொடங்கி பழகி கொள்ள வேண்டும். இது இதெல்லாம் புரிந்து கொள்வது இருந்து ரொம்ப கடினம். இதெல்லாம் ஆன்மீகத்துல வந்து ஒரு நிலையில இருந்து இன்பம்னா என்ன துன்பம்னா என்ன அதை அனுபவிச்சு முடிச்சுட்டேன், இனி மீண்டும் துன்பத்துக்கு போனோம்னு சொன்னா இன்பத்துக்கு போனோம்னு சொன்னா அது துன்பம் தரும் என்பதை புரிந்து கொண்டு வாழும் பொழுதுதான் அது இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு இழப்பு. அதாவது கேட்டீங்கன்னா சப்போஸ் இப்போ நம்ம வயசாயிடுச்சு ஒரு கார் ஓட்டணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆனா கார் ஓட்ட முடியாது. இப்போ மனசுக்குள்ள கார் ஓட்டணும்னு இருக்குது ஆனா முடியல அப்படிங்கிற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய இழப்பாகவும் ஒரு கவலையாகவும் மனசுக்குள்ள தோணும். இது போல பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நிறைய என்ன சொல்லுவாங்க, நிறைவேறாத ஆசைகள் அப்படிம்பாங்க, நிறைவேறாத ஆசைகள் அப்படிம்பாங்க. ஏன்னா அது நம்ம இதுல சொல்லுவாங்க, பிறப்புக்கு பின்னால போகக்கூடிய இறப்புக்கு பின்னால போகக்கூடிய நிலையில கொண்டு போய் சேர்ப்பாங்க அங்கு. அதனாலதான் சொல்றேன்னா இன்பம் அதைத்தான் இன்னும் சரியா சொன்னோம் சொன்னா ஒரு பெற்ற இன்பத்தை நீடிக்க வேண்டும் என்று நம்ம நினைச்சோம் சொன்னா அங்கு மனவேதனை தான் வரும், மனவேதனை தான் வரும். அதனால இன்பம் என்பது இட்ஸ் எ ஷார்ட் பீரியட், ஒரு புலன்களாலும் மனசாலும் அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்கள், அது தற்கால நிகழ்வு, அதை மறந்துவிட்டு அடுத்த நிகழ்வுக்கு நம்ம மனம் அதை பற்றி கொள்ளாத ஒரு நிலைக்கு போயிருக்கணும். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நிலவு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த சமுதாய அமைப்பில் நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை, சமுதாய அமைப்புல. இப்ப இந்த சமுதாய அமைப்புல நம்ம இந்திய நாடு என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க வந்து மொழி வாரியா ஒரு பிரிவு இருக்குது, அந்த மொழிக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு.
இப்ப வடநாட்டுக்காரங்க ஹிந்தி, இங்க வந்து திராவிட மொழிகள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்ட்டுலாம் இருக்குது. இதுல ஒரு பிரிவு இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஜாதிகள் நிறைய இருக்குது, கட்சிகள் நிறைய இருக்குது. அதை விட பாத்தீங்கன்னா ஆன்மீக அமைப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமைப்புகள் அனைத்துமே நம்மளை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பிரிவுபடுத்தியே வச்சிருக்குது. அந்த கட்சி இந்த கட்சி, அந்த ஜாதி இந்த ஜாதி, நான் ஓஷோ ஈஷோவுக்கு போறேன், நான் வாழும்களுக்கு போறேன், நான் இங்க போறேன் அங்க போறேன், இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கு. இருக்கத்தான் செய்யும், ஆனால் நம்மளுடைய மனம் பிரிவுபட்டு நிற்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான இடம். காரணம் இப்போ ஒரு ஒரு அமைப்புக்குள்ள அல்லது ஒரு கட்சிக்குள்ள அல்லது ஒரு ஜாதிக்குள்ள இருந்தோம் அப்படின்னு சொன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த சிக்கல் வரும். இப்போ நிறைய பெற்றோர்கள் இதுக்காங்க, ஏன்னா அங்க ஜாதி வந்து ஒரு ஜாதி விட்டு ஒரு ஜாதி, அதாவது மகரிஷியே வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உலக பொது அருள்நெறி சமயம்னு ஒண்ணு அமைச்சாங்க. அதுல என்னன்னா மனவளக்கலை அன்பர்கள் அவருடைய குழந்தைகளை திருமணம் செய்து கொள்வதற்கு ஜாதி மத வேறுபாடற்று திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த அமைப்பை கொடுத்தாங்க. மதிப்பிற்குரிய பேராசர் சிங்காரவேலு கும்பகோணம் அவருடைய தலைமையில தான் இயங்கிச்சு கும்பகோணத்துல. மகரிஷிக்கு அப்புறமும் இருந்துச்சு, இப்ப அதை நடத்துறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால அப்படி போயிடுச்சு. இப்ப உள்ளவங்களும் அதுல கவனம் செலுத்தல. ஆனா மகரிஷி உள்ள காலத்திலே மகரிஷி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த உலக பொது அறநிலை சமயத்துல வந்து நம்ம இப்படி திருமணம் நடத்த முடியாது, மக்கள் இன்ன அளவுக்கு வரல, அதனால கொஞ்சம் காலம் கழிச்சு நீங்க ஆரம்பிங்க அப்படின்னா. இப்போ அந்த காலம் வந்திருக்குது. காரணம்னு கேட்டீங்கன்னா இப்போ முஸ்லீம் பொண்ணை ஹிந்து மேரேஜ் பண்றாங்க, கிறிஸ்டின் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான், இன்டர்காஸ்ட் அங்கங்கன்னு காஸ்ட் மாறி மாறி வருது. இப்ப எல்லாம் லவ் மேரேஜ் தான். ஐடி கம்பெனி போனதுக்கு அப்புறம் ஐடி பக்கத்துல யாரு இருக்கிற ஆப்போசிட்ல யாரு உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நோ காஸ்ட் நோ இது. ஈவன் ஃபாரின்ஸ் நம்ம அன்பர்களே பாத்தீங்கன்னா ஜெர்மன் பொண்ணை, என்னுடைய ரிலேட்டிவ் பெரியப்பா பையனே வந்து ஜெர்மன் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். இப்போ ஒருத்தர் நம்ம அன்பர்களுடைய ரஷ்யா பொண்ணை மேரேஜ் பண்ணிருக்கிறாப்ல. நாடு விட்டு நாடு கூட வந்துருச்சுங்க. இந்த காலகட்டத்துல உலக பொழுது அறநிலை சமயம் தேவை, ஆனா நடத்துறதுக்கு ஆள் இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஓகே, அது அப்படி இருக்கட்டும். ஆனால் இப்போ ஒரு ஜாதி பொண்ணு இன்னொரு நம்மளுடைய பொண்ணு வந்து வேறொரு ஜாதி பையனை மேரேஜ் பண்ணதுக்கு விரும்ப லவ் பண்ணுது காதல் பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனம் என்ன ஆகுங்க, எத்தனை பிரச்சனைகள் உருவாகுது. ஜாதி கொலையே நடக்குது இல்லைங்களா, அது என்னமோ ஒரு கொலைன்னு சொல்லுவாங்களே, அந்த கொலை கூட நடந்துருது இல்லைங்களா. அப்போ எந்த இடத்துல மனம் பாருங்க, அந்த இடத்துல மனம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல பிளவுபட்டு போய்விடும், ஒருமைகளும் இல்லை. நமக்கு தோணும் நமக்கு பிரச்சனை வராத வரை நான் அப்படி இல்லை சார்னு சொல்லுவோம், ஆனா பிரச்சனை வரும் பொழுது மீண்டும் வாழ் அன்பர்களே. அதனால நான் எட்டு ஆயிடுச்சு, இனியும் கொஞ்சம் குறிப்புகள் இருக்குது, அதனால அடுத்த வகுப்புல தொடர்றேன். ஒரு ஒரு குறிப்புகளை மட்டும் நான் இந்த இதை சொல்றேங்க. நான் இந்த சுயநலம், ஒரு சுயநலம் என்று சொல்லுவாங்க, தன்னுடைய நலத்தை வைத்து கொண்டே, தன்னுடைய நலம் அல்லது தன்னுடைய குடும்ப நலம் என்று வைத்துக்கொண்டு அல்லது ஒரு பதவி ஆசை என்று வைத்துக்கொண்டு வாழும் பொழுது அங்கு அச்சம் ஏற்படும், அங்க வந்து ஒரு கவலை என்பது ஏற்படும், அச்சம் ஏற்படும், அந்த இடத்துலயும் மனம் என்பது பிளவுபட்டு நிற்கும். நாம என்ன நினைக்கிறோம்னா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வன்முறை என்பது வரும், வன்முறை என்பது வரும். எப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க வந்து ஒரு கட்சியில இருக்கிறீங்க, இன்னொரு கட்சிகளை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இந்த கொள்கைகள் பிடிக்கலன்னு சொல்லும் பொழுது இந்த கட்சிக்காரங்களுக்கு உங்க மேல வன்முறை வரும், அதாவது மனம் என்பது ஒரு வெறுப்பு வருமா இல்லைங்களா, அதுதான் வன்முறை. இது வரும். நீங்க கேக்குறீங்க, நீங்க என்ன தவறு எடுத்திருக்கிறீங்க, நான் வந்து வாழும் கலைக்கு போறேன், வாழும் கலைக்கு போறேன்னு சொன்ன உடனே உங்க மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல ஒரு கொஞ்சம் செப்பரேட் பண்ணி விடும். இது மறைமுகமான ஒரு வன்முறை. எங்க தவ எடுத்தீங்க, நான் மனவளக்கலையில இருக்கிறேங்க, மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா, இதுவும் வன்முறை தான். அது எல்லாரும் நினைச்சுக்கிட்டோம், நம்ம எல்லாம் ஒரு குரூப், அங்கு மனம் என்பது என்ன பண்ணுதுன்னு சொன்னா இது ஏன் ஆளுன்னு ஏற்றுக்கொள்வது பாத்தீங்களா, அதுவும் வன்முறை தான். மனம் அந்த இடத்துலயும் பிளவுபட்டு தான் நிற்கும்.
இதுல வந்து இதை நம்ம வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் வந்து ஒரு முறை கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், நேற்று கூட அவர் முக்கியமான இடத்துல கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறார். அவரும் நானும் ஒரு இடத்துல பேசினேன். அப்ப நான் மகரிஷியோட கருத்தை வலியுறுத்தி பேசும்பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா, பட்டிமன்றம் மாதிரி மகரிஷினுடைய கருத்தை எதிர்மறையா பேச ஆரம்பிச்சார். எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அமைத்தவரும் ஆழியாரனுடைய அறிவு திருக்கோய், அவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர், வேற ஒரு ஊர்ல இருக்கக்கூடியவர், அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அது என்னவோ பட்டிமன்றம் மாதிரி எடுத்து பேசினார். அது வந்து ஒரு முறை அல்ல, பட் அவர் ஒரு அமைப்புல இருக்கிறாரு, அதனால அவர் என்ன பண்ணாருன்னா நம்மளுடைய கருத்தை, இது வந்து ஒரு மறைமுகமான வன்முறை, அவர் பேசத்தானே செஞ்சார் அப்படின்னு கேட்ட முடிச்சோம்னா அது அவருக்குள் இருக்கக்கூடிய ஒரு வன்முறை, அதுதான் உண்மைங்க. அதே போலதான் இப்போ நம்ம நம்மதுலயும் ஒரு அமைப்பு இருக்குதுங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிலர் இருக்கிறாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ அந்த மன்றத்துக்கு போகாது ஏன் மன்றத்துக்கு தான் வரணும்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறாங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. இப்போ சிலர் வந்து இப்போ நான் உதாரணம் சொல்றேன், யாரும் வருத்தப்பட வேண்டாம். அடுத்த வாரம் மீட்டிங் இருக்குது, யாரு ஞானரிஷி வர்றாரு, போலாமா வேண்டாமா கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்குது. இது என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, போலாமா வேண்டாமா, போனா என்னாகும், போனா என்னுடைய பதவி போயிடும், அங்க மேல நியூஸ் போயிடுச்சுன்னா பதவி போயிடும். அப்போ பதவி போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? அப்போ இந்த இடத்துல முடிவு பண்ணது, ராதாகிருஷ்ணன் ஸ்பீச்சுக்கு போனோம்னு சொன்னா ஒரு ஆற்றல் இருக்குது, அவர் கொஞ்சம் ஏதோ சொல்றாரு கேட்டுக்கலாம், என்னுடைய ஆன்மீகத்துக்கு உதவும். ஆனா அதை விட இந்த இடத்துல சுயநலம் ஓங்கி நிற்கும். என்ன, என்னுடைய பதவியை விட்டுட்டு ஒரு ஆன்மீக அமைப்பு அங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவு போகணுங்கிற அவசியம் இல்லை, சுயநலம் வந்துருச்சுங்களா. அப்ப என்னதுன்னு கேட்டீங்கன்னா, மனம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, மறுத்து விடுகிறது வேண்டாம்னு சொல்லி. அப்ப ஒண்ணு அந்த இடத்துல அவருடைய சுதந்திரம் போயிடுது, ரெண்டாவது மறைமுகமான அதுவும் ஒரு வன்முறை தான். ஏன், மனம் வந்து வேகுபடுத்தி பார்த்து பாருது, இது வேணும் இது வேண்டாம்னு வேறுபடுத்தி பார்க்குது பாத்தீங்களா. இது வேண்டாம் என்று சொல்லும் பொழுதே அந்த இடத்துல மனம் என்பது இது ஒரு மறைமுகமான வன்முறையாக மாறிவிடுது. அதாவது அங்க போகக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது மிக அது ரொம்ப வந்து ஒரு கீழ்த்தரமான வன்முறை. வன்முறையிலயும் ஒரு இது இருக்கு இல்லைங்களா, சில விஷயங்கள் குழந்தைகிட்டு சொல்லுவோம் அதை செய்யாதன்னு சொல்லுவோம், அது ஒரு வன்முறை தான். ஆனா அங்க போகாத இங்க போகாத அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அது, அதனாலதான் நம்ம வந்து சொல்றேன், நான் பல கவுன்சிலிங் வரக்கூடியவங்க எல்லார்ட்டையுமே சொல்லுவேன். சென்ற வகுப்புல கூட சொன்னேன் நான், நீங்க ஃப்ரீயா ஒரு நாள் சினிமாவுக்கு போகணும்னா தாராளமா நீங்க போயிட்டு வாங்க, தவத்தை கட் ஆயிடுச்சா கவலைப்படாதீங்க நீங்க, ஏன்னா உங்களுடைய மனசுக்கு அதை ஏற்றுக்கிடுது அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றோம். அதே போல நமக்கு நாமே ஒரு சுதந்திரம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சுதந்திரத்திற்கு அவ வேறொருத்தர் வேண்டாம் என்று சொன்னாலும் அது வன்முறை, என்னுடைய மனமும் வேண்டாம் என்று சொன்னால் அது ஏன்னா அங்கு பாகுபட்டு போய்விடுது. மனம் என்பது மிக நுண்ணிய விஷயம், அது மிக நுண்ணிய விஷயம். அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப்ல வந்து இது கொடுப்பாங்க, ஒரு தலைவர் வர்றாருன்னு ஒன்னா கருப்பு கொடியை காட்டுறது, கருப்பு பலூனை பறக்க விடுறது, இதெல்லாம் வந்து செய்வாங்க. அது வந்து ரொம்ப வன்முறை, வன்முறைன்னு சொன்னா கீழ்த்தரமான வன்முறைகள், அது அப்படின்னா செய்யக்கூடாது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, வர்றாங்கன்னு அவங்க வந்துட்டு போட்டா அவங்க எதுவும் பேசிட்டு போறாங்க, இவங்க எதுவும் இவங்க பேசிட்டு போறாங்க, அதற்கு எதிராக செயல்பட வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாதுங்க. அதனாலதான் இது வந்து இந்த மனசால நம்ம பல இடங்களில் நாம வேறுபட்டு நிற்கிறோம். ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போடுறோம், உங்களுக்கு பிடித்தமானவங்களை போடுங்க, தவறு கிடையாது, அவங்க தவறு அப்படின்னு சொல்ல முடியாது, கூடாது கூடாது. அதனால இந்த வன்முறை, மன வன்முறை என்பது எல்லாருக்கிட்டையும் மறைமுகமாக ஊறி நின்று கொண்டே இருக்கும், அது பாகுபடுத்தி கொண்டே இருக்கும். அப்போ அதனாலதான் நம்ம தவத்துல கூட பிரிவுபடாத பிளவுபடாத நான் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம காலையில தவத்தில் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவோம். அதுல கூட ஒரு அம்மா சொன்னாங்க, சார் ஒன்றிணைந்தான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றிணைங்கன்னு சொல்லும் பொழுது பிளவுபட்ட ஒன்று தான் ஒன்றிணையுமா, அதனால பிளவுபடாத பிரிவுபடாத நான் அப்படின்னு சொல்லி. அப்ப இங்கு நல்லவர்களும் தீயவர்களும், இங்க தீயவர்கள் யாரும் கிடையாது, ஏன்னா அது இயற்கையினுடைய அமைப்பு தீயவர்களை உருவாக்குகிறது. மனசுல தோன்றலாம், அவங்களை கணிச்சு வச்சுக்கலாம ஒழிய அவர்கள் மேல் வெறுப்பு என்பது வரக்கூடாது யார் மேலேயும். அப்போ இந்த ஆன்மீக அமைப்புகள்லயே வெறுப்பு வருது அப்படின்னு சொன்னா அப்புறம் அரசியல் கட்சிக்காரங்கிட்ட வராம இருக்குமா? நம்ம சொல்றோம் மனத வளக்கலை அப்படின்னு சொல்றோம், நமக்கிட்டயே அங்க போகாத இங்க போகாத அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா அரசியல்வாதிகளை எந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியும் நண்பர்களே? அதனால இந்த மன வன்மம் வன்முறை என்பது
எல்லாரிடமும் இருக்கக்கூடிய ஒன்றுங்க. எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா, வேண்டும் புரிந்து கொள்வோம், ஒரு தவம் என்பது ஏன் நிகழவில்லை என்று சொன்னால், நம் எண்ணத்தில் எண்ணங்கள் என்பது ஒரு தரமற்ற எண்ணங்கள் நம்முள் புதைந்திருப்பதுதான். அது நம்ம ஒரு ஆன்மீக வாழ்க்கை எடுத்துக்கொண்டு மகரிஷி சொன்ன வழியில் நம்ம நடந்து போனோம் அப்படின்னு சொன்னா, இயல்பாக அந்த நல்வழியில் போகும் பொழுது இந்த பிளவுபட்ட இது வராது. அதான் மகரிஷி சமநோக்கு பாருங்க அப்படிங்கிறான். சமநோக்கு அப்படின்னா எவ்ரி திங் இஸ் ஈக்குவல், உயர்வுதான மனப்பான்மை கிடையாது. இது என் மனைவி, இது என் சகோதரி, இது என் தாய், எல்லாருக்கிட்டையும் சமமா தான் பாக்குறோம். சமநோக்கு, பக்கத்து வீட்டு பெண் சமநோக்கு, தெருவில் வளையும் பிச்சைக்காரி சமநோக்கு, அதுவும் பெண் தானே சமநோக்கு. இதான் உயர்வுதாழ் மனப்பான்மை, உயர்வுதாழ் மனப்பான்மை அற்று சமநோக்கில் பார்ப்பது என்பது. அப்ப நம்ம சொல்றோம் அரிசனங்களை சீரமைத்து விட்டோம் அப்படின்னு சொன்னா, யாரும் சீரமைக்கலைங்க. எல்லாருக்குள்ளயும் மறைமுகமாக ஒளிந்து கொண்டிருக்கும் இந்த பிளவுபட்ட மனம் என்பது, இதை நம்ம ஒன்றிணைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நமக்கு தவம் என்பது அமையும், இயல்பாக அமையும், இயல்பாக இருக்கும். அன்பர்களே, அந்த அளவுல நேரம் கருதி இதோட நிறைவு செய்து கொள்கிறேன். நான் மீண்டும் இதை கொஞ்சம் விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா நிறைய அன்பர்கள் இதுல குறித்து நிறைய சந்தேகங்கள் இருக்குதுங்க அன்பர்களே. அதனால இந்த எண்ணத்தை பற்றி இனியும் சில குறிப்புகளை நம்ம மனதில் நான் சொன்னதை தக்க வைத்துக் கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த வகுப்புல தொடர்வோம். இதுகாரும் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி, நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று வாழ இறையருளும் குருவர்களும் அனைவருக்கும் கருணை புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.